நகைகள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே நகைகள் அணிகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்த குழந்தையிலேருந்து வயதான முதியவர்கள் வரை எல்லாருக்கிட்டையுமே நகை இருக்குங்க. ஸோ நகைகள் அணிவது நம்ம பாரம்பரியத்தில் முக்கியமான இடமாக இருக்குது. அந்த நகைகள் அணிவதற்கு பின்னாடி என்னென்ன காரணம், அதனால் நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது நெற்றி சுற்றி. தலையிலிருந்து தவழ்ந்து நெற்றியில் அழகாக குவிந்து விழும் இந்த ஆபரணம் உடம்புல உள்ள வெப்பத்தை கட்டுப்படுத்தும். நெற்றி சுட்டி அணியும் போது தலைவலி சைனஸ் பிரச்சனைகளை சரி செய்யுமா? தோடு. காதில் அணியும் ஆபரணம் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் அணியிறாங்கங்க. காது குத்து வழக்கம் நம்ம சமூகத்தில் ஒரு முக்கிய சடங்காகவே கொண்டாடப்படுது. காதில் துவாரம் இட்டு காதணி அணிவதன் முக்கிய நோக்கம் கண் பார்வையை வலுப்படுத்தும் அப்படிங்கிறது தான். கண்களுடன் காது நரம்புகள் இணைக்கப்படுறதுனால கூர்மையான கண் பார்வைக்கு தோடுகள் உதவுமா? மூளையோட செயல்திறனும் அதிகரிக்குமா? மூக்குத்தி. மூக்கில் இருக்கும் சில புள்ளிகளுக்கும் பெருங்குடல் மற்றும் சிறுகுடலுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குது. அந்த புள்ளிகள் தூண்டப்படும் போது அது சம்பந்தமான நோய்கள் குணமாகுமா? முறையான சுவாச பரிமாற்றத்திற்கு இது கண்டிப்பாக உதவும். இன்னைக்கு நாகரீகம் வளர்ந்து விட்டதுனால சில பெண்கள் வலது பக்கம் மூக்குத்தி அணியிறாங்க. ஆனால் சாஸ்திரீக ரீதியாக இடது பக்கம்தான் பெண்கள் மூக்குத்தி அணியணுமா? இடது பக்கம் குத்துறதுனால சில மாற்றங்கள் ஏற்படும். இதனால் நமக்கு மனதை அமைதிப்படுத்த முடியும். தியானம் பிரார்த்தனையில் ஈடுபட உதவும். ஒற்றை தலைவலி நரம்பு சம்பந்தமான நோய்கள் மனத்தடு மாற்றம் ஏற்படாமல் இருக்க மூக்குத்தி உதவுமா? செயின், நெக்லஸ் அல்லது தாலி செயின் எதுவாக இருந்தாலும், கழுத்தில் போடக்கூடிய ஆபரணம் எதுவாக இருந்தாலும் அது உடலுக்கும் தலைக்கும் இடையே உள்ள சக்தி ஓட்டத்தை சீராக வச்சுக்குமா? பெண்கள் தங்களோட கழுத்தில் நகைகளை அணிஞ்சு கொள்றதுனால அவங்களுக்கு அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதாம். மேலும் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு கழுத்தணிகள் ரொம்பவே உதவுமா? மோதிரம். பால் உறுப்புகளை தூண்டும் புள்ளிகள் மோதிர விரலில் இருக்குதுங்க. விரல்களில் அணியப்படும் மோதிரம் டென்ஷனை குறைக்குமா? இனிமையான பேச்சு திறன் அழகான குரல் வளத்திற்கு உதவுமா? விரல்களில் மோதிர விரலில் அணியப்படும் மோதிரம் இருதய நோய், வயிற்றுக்கோளாறுகள் போன்ற வியாதிகளை நீக்கும். சுண்டு விரலில் மோதிரம் அணியக்கூடாது, இதனால் இதய சக்தி ஓட்டம் தடைப்படும். வங்கி. கையின் மேற்பகுதியில் தோள்பட்டைக்கு கீழாக அணிகள் அணிகள் அல்லது கயிறுகள் அணியும் போது உடம்புல ரத்த ஓட்டம் சீராகி பதற்றம், படப்படப்பு, பயம் இதெல்லாமே குறையுமா? அதனால தான் திருமண நிகழ்ச்சியிலேயோ அல்லது வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளிலேயோ பெண்களுக்கு வங்கி கையில் அணிவிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு மனப்பதட்டம் இல்லாமல், படப்படப்பு இல்லாமல், பயம் இல்லாமல் இருக்கும். மார்பக புற்றுநோய் வருவதும் தடுக்கப்படுதான். மணிக்கட்டிலிருந்து முழங்கை மேல் வரைக்கும் நெருக்கமான வளையல்கள் அணியறதுனால மார்பு பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக வச்சிருக்க உதவுமா? ஒட்டியானம். இடுப்பு பகுதியின் சக்தி ஓட்டம் நன்றாக தூண்டப்பட்டு ஆரோக்கியம் கூடும். வயிற்று பகுதிகள் வலுவடையும். இந்த அணிகலன் அவர்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகளை தீர்க்குமா? வெள்ளி நாளான இடுப்பு அணிகலன் வயிற்று கொழுப்பை கட்டுப்படுத்துமா? வளையல். முன் கைப்பகுதியின் புள்ளிகளை அழுத்துறது மூலமாக உடலில் வெள்ளையணு உற்பத்தி அதிகரிக்குது. முக்கியமாக ஹார்மோன்கள் சுரப்பும் சரியாக நடக்குமா? இதன் மூலம் கர்ப்பிணி தாய்க்கும் சேய்க்கும் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். அதனால தான் வளைகாப்பு அப்போ அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நிறைய வளைகள் அணிவிக்கிறாங்க. தங்கள் கைகளில் அணிந்து கொள்ளும் வளையல்களும் பெண்களுக்கு கை கொடுக்கும். இது வட்ட வடிவில் இருக்கிறதுனால வளையல்கள் மூலம் தூண்டப்படும் மின்காந்த ஆற்றல் யாவும் வீணாகாமல் உடம்புக்குள்ளாரையே செலுத்தப்படுமா? இதனால் அவங்களுக்கு சக்தி அதிகரித்து உள்ளங்கையும் நல்லா வலுவாகும். அரை நன்கொடி அணிகிறது எதற்காக தெரியுமா? உடலுக்கு நடுப்பகுதி இடுப்புங்க. மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக ஒரு ரத்தம் இடுப்புக்கு வரும்போது சமநிலைக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக இந்த அரைநான்கொடி உதவுது. மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் தன் மகன் துரியோதனன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தலையிலிருந்து தொட்டு ஆசீர்வாதம் செஞ்சாராம். இடுப்புக்கு வரும்போது துரியோதனன் கட்டியிருந்த அரைநான்கொடியால் இடுப்புக்கு கீழே ஆசீர்வாதம் வழங்க முடியலையாம். பின்னாடி துரியோதனன் தொடைப்பு இழந்து இருந்த கதை எல்லாரும் அறிந்ததே. இந்த அரைநான்கொடி உடலுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்குது. அடுத்தது கொலுசு. கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, வயிறு போன்ற மிக முக்கிய உறுப்புகளோட செயல்திறனை தூண்டிவிடும் அற்புதமான அணிகலன் தாங்க இந்த கொலுசு. தடிமனான கொலுசு அணிகிறது மூலமாக கர்ப்பப்பை இறங்கும் பிரச்சனையை வந்து தீர்க்கலாம். தங்கத்தில் மகாலட்சுமி இருக்கிறதுனால வெள்ளியை காலில் அணிகிறோம். அதோட நம்ம உடல் சூட்டை அகற்றி குளிர்ச்சியாக்குங்க. வெள்ளி கொலுசு நம்மளை குதிகால் நரம்பை தொட்டுட்டு இருக்கிறதுனால அதன் வழியாக நம்ம மூளைக்கு செல்லும் உணர்ச்சிகளை குறைச்சி கட்டுப்படுத்துமா? மேலும் எலும்பு இணைப்புகளில் தோன்றும் வழிகளையும் நீக்குமா? கொலுசு கொஞ்சம் விவகாரமான விஷயம்தான். பொதுவாக உடல் ரீதியாக ஆண்களை விட பெண்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்கும்.
அந்த உணர்ச்சி ஆண்களை விட மிஞ்சிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலுசு. உணர்ச்சிகள் பெருவிரலிலிருந்து தொடங்கி குதிக்கால் பின் நரம்பு வழியாக உச்சந்தலைக்கு ஏறுகிறது. வெள்ளி கொலுசு குதிக்கால் நரம்பின உரச உரசதான் உணர்ச்சிகள் குறைந்து கட்டுப்படுமா? சில விவகாரமான விஷயங்கள் இலைமறை கனியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது தான் இந்த கொலுசு அணிவிக்கும் முறை. மெட்டி அணிவது எதற்காக தெரியுமா? பெண்களோட கருப்பை நரம்புகளுக்கும் கால் விரல் நரம்புகளுக்கும் ஒருவித தொடர்பு இருக்குது. கால் விரல்ல மிஞ்சி அணிகிறதுனால கருப்பையின் நீர் சமநிலை எப்போதும் பாதிப்படையாது. கட்டை விரலுக்கு அடுத்த விரல்ல தான் கருப்பையோட நரம்பு நுனிகள் முடியும். எனவே மெட்டி அணிகிறது கர்ப்பப்பையை பலப்படுத்துமா? செக்ஷுவல் ஹார்மோன்களை தூண்டும் அப்படிங்கிறதுனால மெட்டிங்கிறது திருமணமான பெண்கள் மட்டுமே அணியும் ஆபரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளியில் செய்த மெட்டியை தாங்க அணியிறோம். ஏன்னா வெள்ளியில் இருக்கக்கூடிய ஒருவித காந்த சக்தி காலில் இருக்கும் நரம்புகளில் இருந்து உடலில் ஊடுருவி நோய்களை நிவாரணம் செய்யும் ஆற்றல் உள்ளதாம். பெண்கள் கர்ப்பம் அடையும் போது ஏற்படும் மயக்கம், வாந்தி, சோர்வு, பசியின்மை இதெல்லாமே கர்ப்ப காலத்தின் போது இருக்குங்க. இதனால இந்த நரம்பினை அழுத்தி தேய்த்தா மேற்கண்ட நோய்கள் குறையுமா? இதை எப்போதுமே செஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வெள்ளியிலான மெட்டியை அணிவிச்சாங்களாம். காரணம், நடக்கும்போது இயற்கையாகவே அழுத்தி உராய்த்து நமக்கு நோவை குறைக்குமா. அந்த நகைகளை பெண்கள் அணிறது மூலமாக உடலில் ஏற்படும் அதிக வெப்பம் உணர்ச்சியாக மாறுவதிலிருந்து தடைப்பட்டு போகும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகிய நால் வகை பண்புகள் உடையவர்களாக திகழ முடியும். தங்க நகைகள் அணிவதால உணர்ச்சி பிரவாகம் தடைப்பட்டு பெண்களின் உடல் வெப்பம் சமநிலையை அடையுமா? தங்கத்தின் விலை உயரமானாலும் அதனுடைய ஈர்ப்பு மக்கள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த ஆபரணம் உங்களுக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன்.